ஹே காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம பண்ண போகிற ரெசிபி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைசி தவா இட்லி. இதுக்கு வந்து நான் இட்லி பேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் இட்லி வந்து இந்த மாதிரி துணி, காட்டன் துணி போட்டு நான் இட்லி ஊற்ற போகிறேன். ஸோ தட் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இன்றைக்கி துணியில் ஊற்றுறேன். அண்ட் நம்ம ஸ்பைசி இட்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கணும், இரும்பு தவா கண்டிப்பாக. இதில் வந்து நம்ம வந்து ஸ்பைசிலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வேக வச்சு இட்லி அதில் ஒவ்வொன்றா நம்ம ஃப்ளிப் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லி பிளேட்ஸ்லாம் இதில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி துணி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இட்லி. இது நான் சின்னதில் எங்கள் பாட்டி பண்ணும்போது, எங்கள் அம்மா பண்ணும்போதெல்லாம் பார்ப்பேன். அப்போ எனக்கு ஆசையாக இருக்கும் அந்த இட்லி அவங்க சூடாக அவிச்சு எடுத்து அதில் வந்து திருப்பி போடும்போது, அதை நான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அப்போருந்தே எனக்கு இந்த மாதிரி சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய சொப்பு சாமானெல்லாம் வச்சு நான் சமைப்பேன். அது வந்து நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, காலேஜ் ஃபுட்டு, ஹாஸ்டல் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப நானே செஞ்சு சாப்பிட்ணும்னு தோணும். ஸோ ஃபைனல் இயர் படிக்கும்போது நான் பூந்தமல்லியில் வீடு எடுத்திருக்கும்போது நானே எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவேன். அப்போருந்து எனக்கு இந்த குக்கிங் மேலே ரொம்பவே ஆர்வம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இட்லி பிளேட்ஸ் எடுத்து வைக்கலாம். அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இது நல்லா வேகட்டும். அது குக் ஆகிறதுக்குள்ளார நான் ஆனியன் அண்ட் கார்லிக் க்ளவுஸ் 3 அதை வந்து நான் கட் பண்ண போகிறேன். கார்லிக் நீங்கள் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து இருக்கிற இடமே தெரியாது. அந்த மசாலாஸோடு கலக்கும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கார்லிக் ஆட் பண்ணும்போது. த்ரீ க்ளவுஸ் மட்டும் போதும், பிக் ஆனியனில் ஒரு ஹாஃப், ஓகே, ரெண்டு இட்லி. கார்லிக் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கீரையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். வாவ், இட்லி நல்லா
வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு நாம் வந்து ஸ்பைசி தவா இட்லி பண்ணலாம். இப்போ நான் தவா வச்சுருக்கேன், இரும்பு தவா. நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் பட்டர் போட்டுக்கிறேன். ரெண்டு இட்லிக்கு தேவையான அளவுக்கு நான் பட்டர் போட்டுக்கிறேன். இது கூடவே நான் வந்து ஆனியன், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக், கொத்தமல்லி கீரை எல்லாம் போட்டுக்கிறேன். அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுருவேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட குட்டி தோசை கரண்டி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இட்லி ஸ்கிப் பண்ணுறதுக்கு. நல்லா இந்த ஆனியன்ஸ், இந்த கொத்தமல்லி கீரை, இந்த கார்லிக் கிளவுஸ் கட் பண்ணி சாப் பண்ணதெல்லாம் நல்லா இதோட பட்டரோட நல்லா வேகணும். உங்களுக்கு பட்டர் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நிறைய போடுறேன். இப்போ இதோட ஒன் ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜார்ஜ் ஷூ. தென் எடுத்து வச்சிருந்தோம் இட்லி பவுடர். இது நம்ம இங்கிலீஷில் கன் பவுடர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் கொஞ்சம் நிறையாவே போடுறேன், ஏன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே இது நல்லா பிடிக்கும். இங்கே நம்ம வந்து ஷாப்பில், முருகன் இட்லி ஷாப்னு ஒரு ஃபேமஸாக இருக்கும். ஈவன் அப்ராட்லேயும் இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி ஊற்றினோன்னா இட்லி பாருங்கள் அழகாக வரும். பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கனால என்னால் ரெண்டு கை யூஸ் பண்ண முடியல. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குண்ணா. நம்ம அப்படியே பிளேட்டில் ஊற்றும்போது அதோடய சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் இது வந்து இப்போது இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் நம்மளோட இட்லியை. ரெண்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி எடுக்கணும். இந்த மசாலாஸோடு நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். நம்ம ஷாப்பில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா பொடி இட்லி வாங்க, முருகன் இட்லி ஷாப் அந்த மாதிரி, அடையார் ஆனந்த பவன், வசந்த பவன்லாம், சரவண பவன்லாம் போகும்போது எங்களுக்கு ஃபேவரட் பார்த்திங்கன்னா முருகன் இட்லி ஷாப். அங்கே எங்கள் பசங்க போனால் இட்லி அப்படி சாப்பிடுவாங்க. அது பொடி இட்லினா அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோதான் கைஸ், நம்மளுடைய கிறிஸ்பியான தவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஸ்பைஸ் போட்டு கூட செஞ்சுக்கலாம். நான் இது கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்க போகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கரில் தென் க்ரீன் சில்லி, கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு கை இப்படி அளவுக்கு, தென் இஞ்சி, பூண்டு, உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சால்ட். இதை நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஃபைனலி அரைச்சனா காமி. ஃபைனலாக நம்மளுடைய தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு தாளிக்க வேண்டியதான். தாளிப்புக்கு
கடுகு, ஜீரகம், கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, தென் கறி லீஃப், கூடவே பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ஃபைனலாக தாளித்து கொட்டையாச்சு. இப்போ நம்ம அதை வந்து ஒரு பேனில் ஊற்றிக்கலாம். நம்மளுடைய கோக்கனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய ஸ்பைஸியான கிறிஸ்பி இட்லி ரெடி ஆயாச்சு. தவா இட்லி. ஹாய் காய்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய கிறிஸ்பி தவா இட்லி வித் கோக்கனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அன்டில் தென் பாய், டேக் கேர்.